திருச்சியில் ராணி மங்கம்மாள் கொலு மண்டபம் இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த ராணி மங்கம்மாள் கொலு மண்டபம் திருச்சியில் இருப்பது அவ்வளவா தெரியாது. திருச்சியின் வரலாறு தற்போது இளம் தலைமுறையினருக்கு அவ்வளவாக தெரிய வாய்ப்பில்லை. திருச்சி என்றாலே மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் சுவாமி கோயில், சமயபுரம் மாரியம்மன் கோயில் என இப்படி ஆன்மீக தலங்களை கொண்டது என்றுதான் அறிந்திருப்பார்கள். ஆனால் பல்லாண்டுகளுக்கு முன்பு திருச்சியை சோழர்களின் தலைநகரமாக விளங்கிய வரலாறு பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. அதற்கான இலக்கிய ஆதாரங்கள் உள்ளன. பின்னர் கிபி 590 மகேந்திரவர்மா பல்லவரின் கட்டுப்பாட்டின் கீழ் திருச்சி வந்தது. கிபி 880 வரை கல்வெட்டுகளின்படி இந்த பகுதியானது பல்லவர்கள் மற்றும் பாண்டியர்களின் மேலாதிக்கத்தின் கீழ் இருந்துள்ளது. அதன் பின் திருச்சி மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதி சோழ பேரரசு வசமானது. சில காலம் முகலாய ஆட்சியின் கீழும் இருந்தது. பின்னர் விஜயநகர ஆட்சியாளர்களின் கீழ் வந்தது. இச்சாம்ராஜ்யத்தின் ஆளுநர்களான நாயக்கர்கள் 1736 வரை திருச்சியை ஆட்சி செய்துள்ளனர். தெப்பக்குளம் மற்றும் மலைக்கோட்டையை கட்டியவர் விஸ்வநாத நாயக்கர் என்பவர் ஆவார். அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் உதவியுடன் முஸ்லிம்கள் ஆட்சி நடந்தது. இப்படி ஒவ்வொன்றாக மாறி மாறி ஆட்சி செய்வதை சொல்லிக்கொண்டே போனால் தலை சுற்றிவிடும். சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு 150 ஆங்கிலேயர்களின் மேலாதிக்கத்தில் திருச்சி இருந்தது. மதுரை நாயக்கர்களின் கீழ் இருந்தபோதுதான் திருச்சி முழுமையான செழிப்போடு வளர்ந்ததாக வரலாறும் உண்டு. சிறந்த உட்கட்டமைப்பு வசதியுடன் தமிழகத்தின் மையப்பகுதியாக திருச்சி விளங்குகிறது. பல சிறப்புமிக்க வரலாறுகளில் ராணி மங்கம்மாள் கொலு மண்டபம் என்றால் தர்பார் ஹால் என்று அர்த்தம். திருச்சி சிங்காரத்தோப்பு டவுன் ஹால் பகுதியில் அமைந்துள்ளது. மதுரையை ஆண்ட சொக்கநாத நாயக்கரால் 1666 கட்டப்பட்டது. அதாவது 1616 1634 வரையும், பின்னர் 1665 வரை இது மதுரை நாயக்கர்களின் தர்பார் ஹாலாக இருந்தது. அங்குதான் திருச்சி அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. முதலில் திருச்சி கண்டோன்மென்ட் பகுதியில் அரசு அருங்காட்சியகம் ஆரம்பிக்கப்பட்டது. பின்பு 1997 ராணி மங்கம்மாள் கொலு மண்டபத்திற்கு மாற்றப்பட்டது. அருங்காட்சியகத்தில் நிலவியல், விலங்கியல், ஓவியங்கள், மானுடவியல், கல்வெட்டியல் மற்றும் வரலாறு தொடர்பான காட்சிகள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. அருங்காட்சியகத்தில் 2000 பொருட்கள் உட்புற மற்றும் வெளிப்புற காட்சிகளாக கொண்டுள்ளது. உட்புற காட்சிகளில் சில பெருங்கற்கள், சிற்பங்கள், கற்கால கல்வெட்டுகள், இசைக்கருவிகள், போர்க்கருவிகள், நாணயங்கள் மற்றும் சோழ சகாப்த நாணயங்கள், ஓவியங்கள் போன்ற வரலாற்றுக்கால தொல்பொருள்கள் ஆகியவை அங்கு வைக்கப்பட்டுள்ளன. அரிய ஆவணங்கள், பனை ஓலைச்சுவடிகள், ஹைதர் அலி பயன்படுத்திய ஆயுதம் மற்றும் பீரங்கி குண்டுகள், ஆரம்ப நாட்களில் பிஹெச்இஎல் பாய்லர் ஆலை, திருச்சி பாய்லர் ஆலை நிறுவனம், ஸ்ரீரங்கம் கோவில் மாதிரி, மலைக்கோட்டை மாதிரி மற்றும் தபால் தலை சேகரிப்பு பொருட்கள் ஆகிய புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வெளிப்புறத்தில் கற்களாலான விக்கிரகங்கள், சிற்பங்கள் ஆகியவை உள்ளன. வெளிப்புற பூங்கா 2012 ஏப்ரல் 14 அன்று திறக்கப்பட்டது. பலி கொடுக்கும் பலிபீடம், கல் நந்தி மற்றும் லிங்கங்கள் உட்பட 18 மற்றும் 13 சேர்ந்த சுமார் 45 இந்து மதம் தொடர்பான சிற்பங்கள் உள்ளன. அருங்காட்சியகத்தில் அரிய பூச்சிகள், பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் ஆகியவற்றின் தொகுப்பு இடமாக சூழலியல் பிரிவு உள்ளது. இந்து மத கடவுள்களான கிருஷ்ணர், துர்க்கை, திருமால் மற்றும் நடராஜனின் காட்சிகளை காண்பிக்கும் அரிய தஞ்சாவூர் ஓவியங்கள் இங்கு காணப்படுகின்றன. வரலாற்று சின்னமாக திகழும் ராணி மங்கம்மாள் கொலு மண்டபத்தில் அமைந்துள்ள அருங்காட்சியகம் அதன் தனித்தன்மை மற்றும் பழமை மாறாமல் நவீன முறையில் புனரமைக்கும் பணி தற்போது நடந்து வருகிறது. மத்திய அருங்காட்சியகத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ராணி மங்கம்மாள் கொலு மண்டபம் ₹3 கோடி செலவில் புனரமைக்கும் பணி சென்னையைச் சேர்ந்த தனியார் ஒப்பந்த நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 2020 மார்ச் 1 கொரோனா தொற்று தொடங்கிய நாள் முதல் அருங்காட்சியகமும் பார்வையாளர்களுக்கு அனுமதிக்கப்படாமல் இழுத்து மூடப்பட்டன.
அதைத் தொடர்ந்து பகுதி பகுதியாக கொடு மண்டபத்தை நவீனப்படுத்தும் பணிகள் சுமார் 40 தொழிலாளர்களை கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது அந்த காலத்தில் சுண்ணாம்பு கலவை கொண்டுதான் கட்டிடம் கட்டப்பட்டது. பல ஆண்டுகளாகியும் அதன் பழமை மாறாமல் உள்ள கட்டிடம் தூர்ந்து போன சுண்ணாம்பு மேல் பூச்சிகள் சுரண்டி எடுக்கப்பட்டு புதிய சுண்ணாம்பு மணல் கொண்டும் அவற்றில் கடுக்காய் தண்ணீர், வெள்ளம் தண்ணீர், செங்கல் தூள் உள்ளிட்டவைகளை கலந்து பூசப்படுகிறது. தரைத்தளத்தை இன்னும் 2 அடி வரை கீழே இறக்கி கொண்டு செல்லவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தர்பார் மண்டபத்தில் உள்ள பழைய கால சிற்ப ஓவியங்களும் புதிதாக வண்ணம் பூசி வரையும் பணி நடக்கிறது. புனரமைப்பு பணி குறித்து அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவகுமார் கூறியதாவது, ராணி மங்கம்மாள் கொலு மண்டபத்தில் அமைந்துள்ள அருங்காட்சியகம் சுமார் 8000 சதுர அடியில் 2 தளங்களுடன் அமைந்துள்ளது. நாள் ஒன்றுக்கு 100 பேர் வீதம், மாதத்திற்கு 3000 பேர் வரை அருங்காட்சியகத்தை சுற்றி பார்த்து இருக்கிறார்கள். கல்வி சுற்றுலாவாக வரும் மாணவர்களுக்கு அருங்காட்சியகத்தை காண இலவச அனுமதி உண்டு. தற்போது பழமை மாறாமல் அருங்காட்சியகம் புனரமைக்கப்படுவதால் காட்சி பொருள்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டன. கிட்டத்தட்ட 30% பணிகளை இதுவரை முடிவடைந்து இருக்கிறது. குறிப்பாக எலக்ட்ரீசியன் பணிகள் முழுமையாக முடிந்துவிட்டன. கொரோனா காலகட்டமாக இருப்பதால் தொடர்ந்து தொழிலாளர்கள் பணி செய்ய முடியாத சூழலும் இருக்கிறது. புனரமைக்க தேவையான பொருட்கள் கர்நாடக மாநிலம் மற்றும் மும்பையில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளன. பணிகள் எவ்வளவு காலத்தில் முடிவடையும் என்பதை அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. திருச்சி மட்டுமல்லாது புதுக்கோட்டை, நீலகிரி மற்றும் நெல்லையிலும் அருங்காட்சியகங்கள் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறு அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவகுமார் தெரிவித்தார்.